இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பிரதீப்புடைய எவிக்ஷன் தான். ஸோ அதில் இருந்து யாருமே வந்து வெளியில் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. பிக்பாஸ் வீட்டுக்கு உள்ளாடி ஒரு பிரபலமான ஒரு போட்டியாளர், ரொம்பவே நல்லா விளையாடக்கூடிய ஒரு போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பிரதீப் தான். அவரை வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ இதனால நிறைய பேருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கமல் சாருக்கு மேலேயும் அந்த வீட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் மேலேயும் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இப்போ பிரதீப்புக்கு நிறைய சப்போர்ட்டுகள் வந்துட்டு இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே இருந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பினது நிறைய பேருக்கு கோபமும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். பிக்பாஸ் சீசன் 7 தமிழில் ஒரு 30 நாள் ஆன உடனே, 30 நாள் இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்தே மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போட்டியாளர்னா அது வந்து பிரதீப் தான். 6 சீசன் நடந்ததில் இவ்வளவு ஷார்ட் டர்ம் பீரியடில் எல்லாருக்கும் மனசுலையும் மக்கள் மனசில் நீங்காக இடம் பிடிச்ச ஒரு போட்டியாளர்னா அது நம்முடைய பிரதீப் தான். ஸோ அவரை வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து வெளியில் அனுப்பிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸை பார்க்கும்போதும் இந்த சீசன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் பிரதீப் பண்ணது அந்த அளவுக்கு பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸில் பொண்ணுங்களை நிறைய பேர் போட்டியாளர்கள் தப்பாக பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது எதுவுமே வந்து வெளியில் சொல்லப்படலை. அது இல்லாமல் இந்த சீசனில் கூட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பிரதீப் வெளியில் அனுப்பினாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது உண்மையாகவே பொண்ணுங்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்முடைய நிக்சன் செய்யக்கூடிய சில வேலைகளாக இருக்கட்டும், நம்முடைய விஷ்ணு பொண்ணுங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பொண்ணுங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, ஜோவிகா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய விதங்கள், மரியாதை இல்லாமல் பேசுறது, இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து அந்த வீட்டில் பாதுகாப்பு கிடையாது. வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பிரதீப்பை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 போட்டியாளர்கள், அர்ச்சனா, தினேஷ், அப்புறம் வந்து விசித்ரா, ஸோ இவங்க 3 பேருக்குமே ரொம்பவே ஒரு வருத்தம். ஏன்னா இப்போ பிரதீப்புக்காக குரல் கொடுக்கணும், அந்த வீட்டுக்குள்ளாடி பிரதீப்புக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 3 பேரும் தான். பிரதீப் பிக்பாஸ் விட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அவருக்காக பேசுறது இவங்க 3 பேரும் தான். மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, அக்ஷயா, ஐஷு, ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்கணும் அப்படின்னா இவங்க 3 பேரால தான் முடியும். ஏன்னா பிரதீப் தப்பு பண்ணாரு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்படுற அளவுக்கு அவருக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவருடைய கடைசி ஆசை, ஒருத்தனை தூக்கில் போட போறாங்க அப்படின்னா அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டுதான் அவனை தூக்கில போடுவாங்க. ஆனால் பிரதீப் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட உங்களுடைய கடைசி ஆசை என்னது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வாய்ப்பு எதுவுமே கொடுக்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க, வாடி போடி அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கும் கொடுத்து அவங்கள உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு டைட்டிலையும் தூக்கி கொடுத்துட்டு பிரதீப் தப்பு பண்ணார் தான். ஆனால் அவருக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்காம அவரை பேசவும் விடாமல் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு நிறைய மக்கள் சப்போர்ட் இருக்கு. உள்ளே இருக்கும்போதும் பிரதீப்புக்கு நிறைய மக்கள் சப்போர்ட் இருந்தது. ஒருவேளை பிரதீப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக திருந்திருப்பார். அவரை வந்து வாய்ப்பு கொடுக்க விடாமல் எல்லாரும் கையில் ரெட் கலர் துணியும் கட்டிட்டு கையும் ஓங்கி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டாப்பிக்கை சொல்லி அவரையும் பேச விடாமல் அவரை தனிமைப்படுத்தி அவரை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி தான் பிக்பாஸ் சீசன் 1 நடந்தது ஓவியாவை. ஸோ ஓவியாவையும் வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஹார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த 7 பிரதீப்பையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. பிரதீப் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பார். ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் அவருக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இனி அந்த பிக்பாஸ் வீட்டுக்கு உள்ளாடி குரல் கொடுக்கணும், அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னா நம்முடைய அர்ச்சனா, நம்முடைய தினேஷ், அப்புறம் வந்து விசித்ரா, ஸோ இவங்க 3 பேரால் தான் முடியும். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மாயா, பூர்ணிமா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப் அடிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. இந்த வாரம் நடந்த எலிமினேஷனில் நமக்கு பிடிக்காத பூர்ணிமா, ஐஷு 2 பேரும் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் ஒரு ஆள் வெளியில் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒன்னி ஐஷு போகணும் அல்லது பூர்ணிமா போகணும்.
ஐஷு போனாதான் நிக்சனுடைய ஆட்டம் அடங்கும், பூர்ணிமா போனா மாயாவுடைய ஆட்டம் அடங்கும். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கறதுக்கே சகிக்கலை. ஸோ நம்முடைய பிரதீப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா யாருமே பூர்ணிமாவுக்கும் ஐஷுவுக்கும் ஓட்டு போடாதுங்க. அவங்க ரெண்டு பேரையும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல வெளியில் அனுப்பினா கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரதீப்புடைய இந்த எவிக்ஷன் இன்னுமே நம்ம மனசு விட்டு போகலை, மறக்க முடியலை, அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.